நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நகை வியாபாரியிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? முதற்கட்ட விவரம். இந்த காலை இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உண்மையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சினிமா பட பாணியில் நடைபெற்ற சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாற்கர சாலை திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய நாற்கர சாலை எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும். காலை மாலையில எப்பொழுதும் வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த இடத்தில் நெல்லை டவுனை சேர்ந்த சுசாந்த் என்பவர் அவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். அவர் நகைக்கடைக்கு தேவையான நகைகள் வாங்குவதற்காக கேரளா நோக்கி சென்றுள்ள நெய்யாற்றங்கரைக்கு சென்றுள்ளதாக தகவல் வருகிறது. அங்கு செல்லும் போது தனது உதவியாளர்கள் இருவருடன் தனது காரில் காலையில் கடன் புறப்பட்டு சென்றுள்ள செல்லும் போது மூன்று அடைப்பு வருகை, அதாவது நெல்லையிலிருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மூன்று அடைப்பு பகுதி. இந்த மூன்று அடைப்பு தாண்டும் போது இவர் காருக்கு முன்னையும் பின்னையும் இரண்டு கார்கள் வந்துள்ளது. இந்த இரண்டு கார்களில் வந்த மர்ம நபர்கள் இவரை ஒரு இடத்தில் மிளகாய் பிடித்து அவர் கார் மீது காரை நிறுத்தி அவர் கார் மீது மிளகாய் அவர் மீது மிளகாய் பிடித்து காரை சேதப்படுத்தி அவரை காயப்படுத்தி அவரிடமிருந்து பணத்தை பறிக்க முயன்றுள்ளனர். ஆனால் அப்போது அருகே வந்த ஒரு ஆமணி பேருந்து, அதாவது நான் சொல் முதலில் குறிப்பிட்டது போல எப்பொழுதுமே இயங்கக்கூடிய பகுதி வாகனங்கள், நெல்லையிலிருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் சென்று கொண்டிருந்த ஆமணி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அருகில் அந்த பேருந்தில் உள்ள ஓட்டுநர் நடத்தினர் பொதுமக்களின் அனைவரும் அவர்களை பிடிப்பதற்கு முயற்சித்துள்ளனர். உடனடியாக அவர்கள் அவருடைய காரை எடுத்துக்கொண்டு சுசாந்தை அவரது அவரை எடுத்து அவரையும் அவரது காரையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். அருகே இருக்கக்கூடிய மற்றொரு பகுதி அங்கிருந்து அதாவது நாங்குநேரியை பொறுத்தவரைக்கும் நாங்குநேரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய டோல்கேட் சுங்கச்சாவடி முக்கியமான சுங்கச்சாவடி அந்த இடத்தில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கிறது. மக்கள் அதிகம் இருப்பார்கள் என்பதால் அந்த இடத்துக்கு சென்ற மாட்டிக்கொள்ளும் என்ற அடிப்படையில் அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து மற்றொரு நெடுங்குளம் என்று அருகில் இருக்கக்கூடிய மாற்றுப்பாதை வழியாக அவர் சுசாந்தையும் அவரது காரையும் கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் அந்த இடத்தில் ஒரு எல்லை பகுதியில் வைத்து நெடுங்குளம் அருகே வைத்து அவரை அவரது காரை அவரை விட்டுவிட்டு அவர் காரில் இருந்த பணத்தை அவர்கள் கொண்டு வந்த மற்றொரு காரில் மாட்டிக்கொண்டு இவரை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டனர். பின்னர் இவர் தனது குடும்பத்தினரிடம் தகவல் தெரிவித்து மூன்றடைப்பு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். மூன்றடைப்பு காவலத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து விளக்கியுள்ளார். தனது கார் சேதப்படுத்தப்பட்டது, தன்னையும் சேதப்படுத்தி காயப்படுத்தி தன்னிடமிருந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து சென்றுள்ளார்கள் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது குறித்து நாங்குநேரி காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தி வருகிறார். எனவே இது குறித்த கூடுதல் தகவல் இனிமேல் தான் தெரியும். ஆனால் தற்போது கிடைத்த தகவல்களே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நெல்லை மாநகர பகுதியிலிருந்து ஒருவர் கேரளா நோக்கி நகை வாங்க செல்லும் பொழுது நாக்கர் சாலையில் புறப்பட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் பட்ட பகலில் நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது. எனவே இது திட்டமிட்டு நடந்த செயல் என்பது முதற்கட்ட விசாரணை காவல்துறை தெரிந்துள்ளதாக காவல்துறை தரப்பு சொல்கிறார்கள். எனவே இது பின்னணி என்ன, இவர்கள் ஏற்கனவே செல்வது தெரிந்திருந்தும் அதுபோல இவர்கள் பணம் கொண்டு செல்வது தெரிந்திருந்து அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு இனிமேல் விடை தெரியும். அப்பொழுது விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகராஜன்.